நான்கு விஷயங்கள் சொல்லி நிறைய விரும்புகிறேன். ஒன்று, இறைவன் ஒருவன் என்கின்ற அடிப்படையில் தான் மூன்று மதங்கள், செமிட்டிக் ரிலிஜன்ஸ், யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மார்க்கம், இறைவன் ஒருவன் என்பதை அந்த நிலப்பரப்பில் கண்டெடுத்தன. எதற்காக கண்டெடுத்தன என்றால், மனிதம் ஒன்று என்பதை நிறுவுவதற்காக. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனிதம் ஒன்று என்கின்ற கருத்தியலை நிறுவுவதற்கான நீட்சியாகத்தான் இறைவன் ஒருவன் என்கின்ற கருத்தியல் ஒன்றில் அருளப்பட்டது அல்லது ஆக்கப்பட்டது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆக மானுட தேவையிலிருந்துதான் ஒரு இறைவன் என்கின்ற கருத்தியலே இங்கு அருளப்படுகிறது. அந்த கருத்தியல் இந்த நிலப்பரப்பிலும் இருந்தது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன் என்கின்ற கருத்தியல் இந்த நிலத்திற்கும் இருந்தது. இது முதற் கருத்து. இரண்டாவது, 30 நாட்கள் நன்றாக நோன்பெடுத்திருக்கிறீர்கள், நிறைவு செய்கிறீர்கள், இனி ஆண்டு முழுவதற்குமான நோன்பை தொடங்குங்கள். என்ன நோங்கு நோன்பு என்றால், இந்த காலம் என்பது கோபத்தை வரவைக்கிற கதையாடல்கள் நடக்கிற காலம் இல்லையா? நிறைய ப்ரொவோக் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, மத வெறியை பரப்புவார்கள். ஆனால் நீங்கள், நாம் பற்றி கொள்ள வேண்டியது சிறுபான்மை மக்களினுடைய, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களினுடைய பாதுகாப்பு சிறுபான்மையினர் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினரான நல்ல இந்துக்கள் தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு என்பது பகையும் வெறுப்பும் எப்போதும் நாம் இரையாகி விடக்கூடாது. நமது பாதுகாப்பு என்பது இந்த நிலத்தில் 98% நல்லவர்களாயிருக்கிற இந்துக்கள், இந்துக்கள், இந்துக்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டியது, இந்த நோன்பு காலம் நிறைவு செய்கிறோம் இல்லை, அடுத்த ஆண்டு நோன்புக்கு வருகிற பொழுது நற்செயல்கள் செய்வதுதான் உண்மையான நோன்பு. நற்செயல்கள் செய்வதுதான் உண்மையான நோன்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது தண்ணீர் அளவு. தண்ணீர் மட்டம் குறைகிறது, வெப்பம் ஏறுகிறது, ஒத்துக்கொள்கிறீர்கள் இல்லையா? பசுமை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால் அடுத்த ஆண்டு இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து நான் கேட்பது, ஏன்னா நீங்க நினைச்சா செய்து போடுவீங்க, நாங்க நினைச்சா கஷ்டப்பட்டு செய்யணும், உங்களுக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உணவு தியாகம் செய்கிறீர்களோ அந்த பணத்தை சேமித்து வைத்து நோன்பு நிறைகிற பொழுது அடுத்த ஆண்டு இஸ்லாமிய சமூகம் 1 கோடி மரங்கள் தமிழகத்திற்கு நட வேண்டும். அது தமிழகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நோன்பு என்று வேண்டி நிறைகிறேன். வணக்கம்.